ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 10.3 சில 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். அதில் தேர்ட் சம்மில் ஒய் ஈக்குவல் டு காஸ் டான் எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு காஸ் டான் எக்ஸ் நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணும்போது ஷார்ட்கட்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். நம்ம ஷார்ட்கட்டாக என்ன பண்ணிடலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எதை பண்ணணும்னு சொல்லியிருக்கேம்மா, அவுட்டரை பண்ணிட்டு இன்னர். காஸ் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அப்படி தானே தெரியுதா, டிஃப்ரென்ஷியேஷன் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஈஸி தான். காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் எப்படி எழுதும், மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ காஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, டான் எக்ஸ். எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது, டான் எக்ஸ். அப்போ காஸ் டான் எக்ஸ், அப்போ அதை எப்படி எழுதும், மைனஸ் சைன் டான் எக்ஸ். சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சைன் எக்ஸ் டான் எக்ஸ் அப்படிலாம் எழுதிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சைன் எக்ஸ் டான் எக்ஸ் அப்படி எழுதக்கூடாது, இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, டான் எக்ஸ். காஸ் ஆஃப் டான் எக்ஸ் அல்லது காஸ் ஆஃப் டான் எக்ஸ். அப்போ எப்படி எழுதுறோம், அதை டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணுறோம், மைனஸ் சைன் ஆஃப் டான் எக்ஸ். மைனஸ் சைன் ஆஃப் டான் எக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இன்னர் என்ன இருக்குது, டான் எக்ஸ். டான் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, என்னதான் கிடைக்கும், e பவர் x டிவை பை dx. நல்லா கவனிங்க, e பவர் x பண்ணா e பவர் x, x e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e பவர் x, எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் 1, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே e பவர் எக்ஸை பண்ணால் என்னது, e பவர் ரூட் எக்ஸ் தான். இதை இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அப்படியே இதை எழுதுகிறோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1/2 ரூட் எக்ஸ். 1/2 ரூட் எக்ஸ். அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது, e பவர் ரூட் எக்ஸ் பை 2 ரூட் எக்ஸ். ஓகேயா, டிவை பை டிஎக்ஸ். இது ஒய் 11th சம், ஒய் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் mx. ஒய் ஈக்குவல் டு e பவர் வந்தாலே அதில் இருக்கிறது அப்படி, e பவர் மைனஸ் mx. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னது, மைனஸ் m. அப்போ எப்படி எழுதுகிறோம், மைனஸ் m e பவர் மைனஸ் mx. இங்கே கொஞ்சம் கவனிக்கலாம், e பவர் மைனஸ் mxங்கிறது என்னது, y இல்லையா. e பவர் மைனஸ் mxங்கிறது, சாரி, dy பை dx. e பவர் mx மைனஸ் mx வந்து y. அப்போ e பவர் மைனஸ் mx எப்படி எழுதலாம், மைனஸ் m இன்டு இந்த டேர்ம் வந்து அப்படி என்ன இருக்கு, மைனஸ் m இன்டு y dy பை dx வந்து நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ். ஓகேம்மா, ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி சம்மே நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சம்மை கூட நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஈஸியான முறையில். ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த விதத்தில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். சேனலை தொடர்ந்து பாருங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸை நான் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டுக்காக தொடர்ந்து நான் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க.